அதான் நீ உங்க அப்பா வழியில போய் தான் ஒரு ஓட்ட மிஷின் வச்சு. இவர் உங்க அப்பா வழியில வந்ததுனாலதான் எல்லார்கிட்டையும். நான் எங்க அப்பா வழியில போனதுனாலதான் எல்லாரும் புகழ்கின்ற ஒரு கதாசிரியை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த கதாசிரியர் கதா கண்மணிதாசன் பேரை சொன்னா செருப்பால் அடிப்பாங்க. யாரு இஸ்மாயில்? நீ என்ன ஆடுதுன்னு கள்ள மாதிரி திருத்துறன்னு முடிக்கிறைய? ஆமா, யாரு அவங்க? இது எங்க அண்ணன் பையன், அது எங்க அக்கா பொண்ணு. தெரியுமில்ல, இவங்களால மத்தவங்களுக்கும் மத்தவங்களால இவங்களுக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது. நீங்க போலாம். எனக்கு என்னமோ இஸ்மாயில் சொல்றத பார்த்தா இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்களும் போகலாம். எது உள்ளத சொன்னா அதுக்கா இல்ல உள்குத்து? வாடி போலாம். அவன் காத்து மேல படக்கூடாது. வாங்க, இதுதான் நான் தங்கியிருக்க பேலஸ். என்ன அப்படி பாக்கீங்க? என்னடா அது ரூம் ஒரு மாதிரி டைப்பா இருக்குண்ணா. சென்னையில் பேச்சுலர்ஸ் ரூம்னாலே இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பெஷல் டைப்பாக இருக்கும். என்ன மாதிரி ஒன்று கிடைக்கி, இதுதான் பேலஸ். சரி சரி, இதையெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு? நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் தானே தங்க போகிறீங்க. என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் ஒருத்தர் பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் ஒருத்தர் பார்த்துக்கோங்க. நான் போய் வெளியில் படுத்துக்கிறேன். நைட்டு நிம்மதியாக தூங்க, காலையில் எந்திரிச்சு ஆறு அமரம் யோசித்து ஒரு முடிவுக்கு வருவோம். சரியா? குட் நைட், நிம்மதியாக தூங்க, காலைல பாப்பா. உமாவும் சார்லஸும் எப்படி இருக்காங்களோ? சார்லஸ் கொஞ்சம் புத்திசாலி, ஏதாவது ஐடியா பண்ணியிருப்பான். நிச்சயமா ஏதாவது சேஃப்டியான பிளேஸ்ல தான் இருப்பாங்க. உமாவையும் சார்லஸையும் கண்டுபிடிச்சிட முடியுமா? முடியும், நம்பிக்கை தானே வாழ்க்கை. இன்னைக்கு தேடிட்டோம், நாளைக்கு அதை பத்தி நாளைக்கு யோசிக்கலாம். இப்ப தூங்கலாமே.